ஓம் சாந்தி. அன்பான பிராமண குலபூஷணர்கள், ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை இந்த சாத்வீக உணவு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமானது. நம்ம வந்து சாயந்தரத்தில் டீயோடு சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸு, அது என்னென்னாக்கா பாபாவுடைய நினைவோடு செய்யக்கூடியது முட்டைக்கோஸ் பக்கோடா. முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள்லாம் பக்கோடா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். செய்ய தெரியாமல் சில பேருக்கு இருக்கலாம், சில பேர் செய்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறதையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸ் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கடலை மாவு. உங்களுக்கு தெரியும், பக்கோடா அப்படின்னாலே கடலை மாவு போட்டு தான் பக்கோடா பண்ணுவாங்க. மற்ற மாவுலேயும் செய்வாங்க, ஆனால் பக்கோடா அப்படின்னாலே அதுக்கு வந்து கடலை மாவு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள். கடலை மாவு வந்து நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவுக்கு வந்து ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போடலாம். நான் வந்து நிறைய வச்சுருக்கேன், ஆனால் போடுறது வந்து ஒரு ஸ்பூன் தான் போடணும். அது மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர். ஏன்னா இது வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் பவுடரும் அரிசி மாவும் கடலை மாவோட கலக்கிறோம். இந்த மூணு மாவும் சேர்த்து தான் நம்ம இந்த பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காரத்துக்காக சிகப்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, வாசனைக்கு பெருங்காயத்தூள். அந்த மாவுகளோடு கலக்கிறதுக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து பொடிசா, அதாவது இந்த முட்டைக்கோஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இலைகளாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை மட்டும்தான் எடுக்கணும். அந்த நரம்பு கெட்டியாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ்லாம் எடுத்துட்டு வேறு இலையாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை மட்டும் நாம் வந்து இப்படி தூளாக, நல்ல ரொம்ப தூளாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம வந்து அந்த சிப்ஸு திருவுற கட்டை இருக்கு இல்லையா, அந்த சிப்ஸு திருவுற கட்டையில் வந்து போட்டு இது மாதிரி நம்ம வந்து இதை துருவி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு மறுபடியும் தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதன் கூடவே கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நான் வந்து தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கத்திரிக்கோளால் அல்லது கத்தியால் கட் பண்ணக்கூடாது, கையால் நீங்கள் பிச்சு போடணும். கையால் பிச்சு போடும்போது தான் அந்த பிச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வாசனை வந்து நல்லா கீழே இறங்கும். கட் பண்ணிங்கன்னா கட்டாக ஆகும்போது அந்த வாசனை இறங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால தான் லௌக்கிக்கிலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து இப்படி பிச்சு தான் போடுவாங்க, குழம்புல சாம்பார்லாம் போடும்போது. அது மாதிரி நான் இதை வந்து ஒரு கருவேப்பிலையை மூணு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே போல் மல்லியையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லி ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது, நீங்கள் நிறைய மல்லி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வாசனைக்கு வந்து பெருங்காயம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்களே பெருஞ்சீரகம், இது வந்து அந்த வாயில் போட்டு நம்ம மெல்லும்போது கடிபடும்போது அதனுடைய வாசனை அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக பாருங்கள். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் வந்து அதை எப்படி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கலவைகளை ரெடி பண்ணலாம். முதல்ல வந்து நாம் ஒரு சட்டி வச்சுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணுறதுக்கு சட்டி வச்சு அந்த சட்டியில் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாவு பிசையிறதுக்கு கொஞ்சம் சூடான எண்ணெய் நாம் ஊற்றணும். அதனால் முதல்ல கொஞ்சம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி, கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி அதை நம்ம வந்து இதில் மாவோட கலந்துக்கலாம். இப்போ எப்படி கலவை செய்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து காட்டப்போகிறேன். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து இந்த சோம்பு, முட்டைக்கொசு, நல்லா தூளாக இருக்கணும் முட்டைக்கொசு, தூளான முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கூட பாருங்கள், சில இது பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து விளக்கிட்டு வெறும் நல்ல அந்த ரிப்பன் மாதிரி நல்ல நைஸ் நைஸாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை மட்டும்தான் நான் எடுக்கிற தேர்வு பண்ணுறேன். பாருங்கள், இதை பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் விளக்கிட்டேன்.
நல்லா நைஸாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. பெருசு பெருசாக இருந்ததுன்னா நறுக்கு நறுக்குன்னு வாயில் இதுபடும், அந்த அதாவது பக்கோடாவோட டேஸ்ட் வந்து எடுத்துரும். பக்கோடாவை எல்லாமே சேர்ந்துருக்க மாதிரி இருக்காது, அதனால் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. நல்ல தூள் தூளாக உள்ள முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸோட இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, மிளகாய், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் வந்து, அதாவது ஒரு டீஸ்பூன், உங்களுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து இதனுடைய மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப பழைய மிளகாத்தூளுங்கிறதுனால காரம் ஜாஸ்தி இருக்காது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கூட வேணுமோ குறைச்சி வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வாசனைக்கு பெருங்காயத்தூள், நல்லா பெருங்காயத்தூள்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலை பருப்பு வந்து கடலை மாவு வாயுன்னு சொல்லுவாங்க, சில பேர் சாப்பிட பயப்படுவாங்க. நம்ம இஞ்சி பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வாயு தொல்லைகள் ஏற்படாது. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கிட்டு முதல்ல வந்து இந்த கடலை மாவு போடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன், இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் மூணு ஸ்பூன் போடுறேன், நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, சூடான எண்ணெயை ஓரளவுக்கு சூடு பண்ணணும், ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பொறுபொருன்னு வரும், அதுக்காக சூடான எண்ணெய் கொஞ்சம் அதில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு காய் சுட்டுடாமல் பார்த்து நீங்கள் வந்து இதை அதில் போட்டு கலக்கணும். இதில் வந்து காய் நிறைய தெரியும், ஏன்னா அப்போ தான் பொறுபொருன்னு வரும். நிறைய மாவு இருந்தால் மாவாக இருக்கும், பக்கோடா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் காய் வந்து நிறைய நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தேவையான பொரிச்செடுக்க தேவையான எண்ணெயை இதில் நான் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசையணும். எப்படி தண்ணி ஊற்றி பிசையணும்னா, அளவாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி கையில் தெளித்து கையில் இப்படி போட்டுவிட்டு விடுவி தெளிக்கணும். அப்போ தான் வந்து இது ரொம்ப தண்ணி வந்து போட்டுட்டிங்கன்னா பக்கோடா வந்து மொறுமொறுன்னு இருக்காது, புதுக்கு புதுக்குன்னு ஆகிடும், இது மாதிரி ஆகிடும், பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் தண்ணியிலே இது வந்து நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் இது இந்த தண்ணியை கூட போதும். இது நேரம் ஆக ஆக நம்ம பொரிக்கிறதுக்கு போக போகும்போது என்னாகுன்னா தண்ணி விட்டுடும். முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விடக்கூடிய ஒரு பக்குவம். ஏன்னா நம்ம நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அது தண்ணி விட்டுடும். அதனால் ரொம்ப தண்ணி போடக்கூடாது, சும்மா ஒரு கை தண்ணியை தெளிச்சுட்டு அதில் நம்ம வந்து பாருங்கள், இவ்வளோதான், ஒரு கை ஒன்றரை கை தண்ணி நான் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்படி போட்டால் தான் பக்கோடா வந்து முறுமுறுன்னு வரும். தண்ணியை நிறைய ஊற்றிட்டோன்னா அது வந்து மெது பக்கோடா அல்லது இது மாதிரி கிரிஸ்பியாக இருக்காது, மெதுமெதுன்னு வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி தான் நம்ம இதை கலந்துக்கணும். இப்போ கலந்தாச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் மாவு இப்படி இருக்கலாம், எண்ணெய் வந்து சூடாகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து போடணும், ஏன்னா அப்போ தான் அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த மிளகாய் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும். அதனால் கொஞ்சம் நேரம் எப்பயுமே மாவு பிசைஞ்சோன்னா எந்த மாவுனாலும் ரெண்டு நிமிஷம் ஊற போடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய உப்பு, காரம், நம்ம போட்டிருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாமே வந்து ஒன்றா சேரும். அதனால் இதில் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அடுத்தது நாம் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி, எண்ணெயும் சூடாகிடுச்சி. இப்போ நாம் இதை போடுறதுக்கு தயாராகிட்டுது. கையில் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தொட்டுக்கணும், ஏன்னா கையில் வந்து மாவு இருக்கிறதுனால
மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரணும்னா கொஞ்சம் நம்ம வந்து கையில் இப்படி தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி கையில் வந்து தண்ணியை நல்லா நினச்சிக்கிட்டு அதை நம்ம எடுக்கணும். எடுக்கிற மெத்தட் எப்படின்னாக்கா அப்படியே கெட்டிக்கிட்டே எடுத்து போடக்கூடாது. இதை போடுறதுக்கு இது மாதிரி மாவை பிரித்த மாதிரி எடுக்கணும். இப்படி பிரித்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போடணும். இப்படி இப்படி போட்டோன்னா தான் பக்கோடா பக்கோடாவாக வரும். இறங்க இப்படி இப்படி பிரித்து பிரித்து போடணும் எண்ணெயில். நல்லா எண்ணெய் சூடாயிருக்கு. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். பக்கோடா வந்து அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. வேகட்டும், இது நல்லா வேகட்டும். பக்கோடனா இப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கணும். உருண்டை உருண்டையாக சப்ப சப்பையெல்லாம் போடக்கூடாது. அப்படியே வந்து உதுத்த மாதிரி லேஸ் பக்குவத்தில் போடணும். அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். இது வந்து உள்ளேயும் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த காராசேவெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி வரும். இது நல்ல முருகன பக்கோடாவாக வரும். இங்கே பாருங்கள் இது மாதிரி போடணும். பக்கோடா வெந்துகிட்டே இருக்கு, அரைவேக்காடு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வேகணும். நல்லா வெந்த பிறகு தான் இதை நாம் எடுக்கணும். நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த பக்கோடா வெந்து வந்துருச்சு. இது வேகிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இந்த மாவு முட்டைக்கோசு வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் இது எடுத்துக்கும். பாருங்கள் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த இந்த இன்னும் ஒரு 1 நிமிஷம் வேகணும். ஏன்னா இந்த நுரையெல்லாம் போகணும். நுரையெல்லாம் போனால் தான் உள்ளெல்லாம் வந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு, எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா மேலேலாம் ரொம்ப கலர் ஆகிடும். இதில் நம்ம வந்து இப்படி மேலே அப்படி தூவுன மாதிரி போட்டோம் இல்லையா, தூவுன மாதிரி போட்டதுனால உள்ளே இருக்கக்கூடிய மாவும் நல்லா வெந்திருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இது சவுக்கு சவுக்குன்னு இருக்காது. சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல கடையில் நம்ம லவ்கீக்கில் கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல வெங்காய பக்கோடா, நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வெங்காயத்தில் எப்படி வந்து அந்த தண்ணீர் தன்மை இருக்கோ அதே போல் முட்டைக்கோசுலேயும் வந்து அந்த தண்ணீர் தன்மை இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். பாபா நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே பதிலாக எது நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக எல்லா இதுலேயும் நம்ம வந்து முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். எதுக்கெல்லாம் தாளிக்கிறோமோ அதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் தாளித்து செய்யலாம். உப்புமாலாம் செய்கிறோன்னா அதில் வந்து முட்டைக்கோஸ் போட்டு செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பூண்டுக்கு பதிலாக இஞ்சி, பூண்டினுடைய சக்தி வந்து இஞ்சியில் இருக்குது. அதனால் இஞ்சி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னா இஞ்சி வந்து அதனுடைய தன்மை வந்து நம்முடைய உடலுக்கு வந்து வாயு அது மாதிரி விஷயங்களை போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இஞ்சி நல்லாயிருக்கும். இஞ்சி முட்டைக்கோஸ் இந்த ரெண்டையுமே பாபா நமக்கு வந்து அந்த ரெண்டுக்கு பதிலாக கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து இஞ்சியையும் பூண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அழகான பக்கோடா, கிறிஸ்டியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடா பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கு இல்லையா. சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த சங்கமேகத்தில் நாமளும் வந்து நம்முடைய லைஃப்பை இந்த சாத்விக உணவில் என்ஜாய் பண்ணணும். அதை விட லௌக்கிக வாழ்க்கையை காட்டிலும் இந்த அலௌக்கிக வாழ்க்கையில் இந்த ஆன்மீக ரீதியில் நாம் வந்து இந்த உணவை செஞ்சு நாமளும் சாப்பிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாரையும் இந்த லைஃப்பில் இவங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்கங்கிறத அனுபவம் பண்ண வைக்கணும். பாபா இன்னைக்கு சந்தே வானிலை கூட சொன்னார் இல்லையா, அனுபவம் தான் பரிவர்த்தனைக்கு ஆதாரம். நம்முடைய அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை, அந்த உணவை விட இந்த உணவு, எவ்வளோ உயர்ந்த உணவு, எவ்வளோ ஆரோக்கியமான உணவுங்கிறத அனைவரும் நம் மூலமாக அனுபவம் பண்ணணும். அதற்காக இப்படி விதவிதமான இந்த பக்கோடா இது மாதிரி எல்லா விதமான எல்லா உணவுகளும் உலகத்தில் இருக்க உணவை காட்டிலும் நம்முடைய உணவு ரொம்ப சிறப்பான உணவு தான், சக்திசாலியான உணவு தாங்கிறத உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அனுபவம் பண்ண வைக்கிறதுக்காக இந்த சாத்விக உணவு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஸோ அடுத்த ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபிரிவது உங்கள் பிரம்மகுமாரி ஞானம் அவர்கள். ஓம் சாந்தி.